ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழன் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, JBL ப்ராடக்ட்ஸ் JBL ப்ராடக்ட்ஸோட வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது, தென்னோட ரீப்ளேஸ்மெண்ட் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் JBL ப்ராடக்ட்ஸ் அதாவது ஹெட்ஃபோன் அல்லது ஸ்பீக்கரை தான் வாங்கியிருப்பீங்க. பொதுவாக இ காமர்ஸ் வெப்சைட்டில் எதுவுமே சேலில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேலில் வாங்கியிருப்பீங்க. அதை வாங்கி ஒரு 2-3 மாதத்தில் டேமேஜ் ஆகிருக்கலாம் இல்லை டிஃபெக்ட் ஆகிருக்கலாம். அதை எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். எப்படி வாரண்டி கிளைம் பண்ண போகிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான 3 விஷயம். டேமேஜ் ஆன ப்ராடக்ட், அதாவது உங்கள் ஹெட்ஃபோனோ உங்கள் ஸ்பீக்கரோ டேமேஜ் ஆன ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு அதோட பாக்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்னு உள்ள பில்லு. இ காமர்ஸ் வெப்சைட்டில் வாங்கியிருந்தீங்களா, அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோட பில்லை. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னா, உங்களோட ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஒரு 2-3 இப்போ என் ஹெட்ஃபோன் ஒன் சைடு ஒர்க் ஆகலை, நான் இந்த ஃபோனில் மட்டும் போட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லக்கூடாது, இன்னும் 2-3 டிவைஸில் போட்டு ஒர்க் ஆகலைன்னு ப்ரூவ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், JBL-ஓட கஸ்டமர் சர்வீஸ் நம்பர். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கிலீஷில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க, பிரச்சனைலாம் பேசுங்க, கேட்பாங்க உங்களோட ப்ராப்ளம் என்னென்னு. இது மாதிரி எனது ஒரு சைடு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க அதெல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னு, அதெல்லாம் ஓகே சொல்லிடுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க, நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் கேட்பாங்க, நெக்ஸ்ட் உங்கள் ஏரியா பின்கோடு கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நீங்கள் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், வேணா பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மெசேஜில் போட்டிருப்பாங்க, டெஸ்ட்ராய் ஆர் கட் த இயர்ஃபோன், உங்கள் ஹெட்ஃபோன் நல்லா தான் இருக்குது பட்டு ஒர்க் ஆகலைனா இதுமாரி ஹெட்ஃபோனை கட் பண்ண சொல்கிறாங்க. அதான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் இது அவ்வளோ கிளியராக இல்லை, ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி PDF-ஆக இருக்கக்கூடாது, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜாக டவுன்லோட் சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு. டைம் வந்து மண்டே டு சாட்டர்டே சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து காலையில் 10 AM டு 7 PM தான், அது அந்த டைமுக்குள்ளே சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணால் 48 hours உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்கு அப்புறம் நீங்கள் 10 days வெயிட் பண்ணணும் உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக. அதாவது இதே மாதிரி வேறு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துட்டு இந்த ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. இதுதான் ஈஸியான சிம்பிள் ட்ரிக்ஸ் உங்களோட ரிப்பேர் டேமேஜ் ஆன ப்ராடக்டை வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான டிப்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.